தன்னை மாய்க்க சொல்ல இந்நிலையில் இறைவன் காட்சியிலிருந்து இறைவரையும் எல்லோரையும் ஆட்கொண்டு அந்த இறந்த யானை பாகர்கள் குத்துக்காரர்களை எழுப்பிய வரலாறு இந்த பூமியிலே இந்த இடத்திலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே நடைபெற்ற வரலாறு அது. தாங்கி சாதனை படுத்த 63 நாயன்மார்களில் 2 நாயன்மார்களுக்கும் கரூருக்கும் மிகப்பெரிய தொடர்புண்டு. ஒருவர் இந்நகரை ஆண்ட புகழ்ச்சோழ மன்னர், மற்றொருவர் எரிபத்த நாயனார். 7 நிலை ராஜகோபுரம் கொண்ட கரூர் ஆணிலை அண்ணலார் ஆலயத்தினுடைய உள் நுழைவிலே மெய்யெல்லாம் நீர் பூசி, உடம்பெல்லாம் திருநீர் பூசி, கையிலே மழு என்ற ஆயுதத்தை ஏந்தி கொண்டு சிவந்த கண்களோடு உருட்டி உருட்டி பார்வை பார்த்து கொண்டு நிற்பவர் எரிபத்த நாயனார். அவருடைய வாழ்க்கையின் இலக்கு சிவ நிந்தனை ஏதாவது நடைபெறுமேயானால் அந்த நிந்தனைக்குரியவர்களை தண்டிப்பது என்பது அவருடைய வாழ்க்கையின் இலக்காகும். இதைப் போல ஒரு அஷ்டமி திதியிலே இங்கு ஆண்டு கொண்டிருந்த புகழ்ச்சோழனுடைய பட்டத்து யானை அமராவதி என்று எதிரிலே நந்தவனத்திலிருந்து பூக்களை தன்னுடைய குழலையிலே சுமந்து வந்து கொண்டிருந்த சிவகாமி ஆண்டாருடைய பூக்குழலையை தட்டிவிடுகிறது. அந்த பூக்கள் மண்ணிலே விழுகின்றன. உடனே சிவகாமி ஆண்டார் சிவகோ சிவகோ என்று ஓலமிடுகிறார். இந்த ஓலம் எரிபத்த நாயனாருடைய செவிகளிலே விழுகிறது. உடனடியாக விரைந்து வந்து ஏன் என்ன என்று கேட்காமல் மழு ஆயுதத்தாலே புகழ்ச்சோழனுடைய பட்டத்து யானையின் சிம்பிக்கையை வெட்டி வீழ்த்துகிறார். பாகர்களையும் குத்துக்காரர்களையும் அங்கே அந்த மழு ஆயுதத்தாலே தாக்கி அவர்கள் அத்தனை பேரும் இறக்கிறார்கள். இந்த செய்தி புகழ்ச்சோழனுக்கு கிடைத்து அவன் படை திரட்டி வருகிற பொழுது எதிரிலே நின்றவர் மெய்யெல்லாம் நீர் பூசியவராக இருக்கிற காரணத்தினாலே படையை நிறுத்திவிட்டு வணங்கி என்ன நடந்தது என கேட்கிறான். அப்பொழுது என்னுடைய இலக்கு சிவபூசைக்கு எது தடையாக இருக்கிறதோ அதை தண்டிப்பது, அதன்படி உன்னுடைய யானை பூக்களை தரையிலே தட்டிவிட்டதால் தும்பிக்கையை வெட்டினேன் என்கிறான். உடனே புகழ்ச்சோழன் அவரை வணங்கி என்னுடைய ஆயுதத்தால் உங்களுடைய அந்த புகழ்மிக்க மழு வேண்டாம், என்னுடைய ஆயுதத்தால் நீங்கள் என் கழுத்தை வெட்டுங்கள் எங்க. அந்த எரிபத்த நாயனார் தன்னுடைய ஆயுதத்தை கொடுத்து தன்னை மாய்க்க சொல்ல இந்நிலையில் இறைவன் காட்சியிலிருந்து இறைவரையும் எல்லோரையும் ஆட்கொண்டு அந்த இறந்த யானை பாகர்கள் குத்துக்காரர்களை எழுப்பிய வரலாறு இந்த பூமியிலே இந்த இடத்திலே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே நடைபெற்ற வரலாறு அது. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான அழியார்கள் சூழ்ந்திருக்க மிக அற்புதமாக நடப்பது ஒரு வரலாற்று நிகழ்வாகும். சிவாமியாக சென்று அருள் கொண்டு நிற்கிற பலம் வேணும்னா
பொருள் எடுத்து